இனிய காலை வணக்கம் குழந்தைகளே, 6th சயின்ஸ்ல பொருட்களை பிரித்தல் அப்படிங்கிற பாடத்துல பொருட்களை பிரிக்கும் முறைகள் நிறைய பொருட்கள் இருக்குது. அதெல்லாம் எப்படி பிரிக்கிறது அப்படினு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஒன்னு வந்து வடிகட்டுதல், சளித்தல், கடைதல், பூற்றுதல், கதிரடித்தல், காந்த பிரிப்பு முறை, கைகளால் தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு ஏழு முறைகள் இருக்குது. இப்போ வடிகட்டுறதை பார்க்க போறோம். எதை வடிகட்டுவோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்துட்டு டீ இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி வடிகட்டுறதுன்னு நான் இப்போ சொல்லித்தரேன். இப்போ டீ வச்சுருக்கோம், அதை வந்து வடிகட்டுறேன். ஜல்லடை வச்சு நம்ம வடிகட்டுவோம். வடிகட்டினோம்னா அதில் இருக்கிற தூளெல்லாம் என்ன ஆயிடுது, இங்கே வந்து நின்றுது, பாதி டம்ளரில் இந்த மாதிரி நின்றுது. இதுதான் வடிகட்டுறது. ஏன் இப்படியே குடிக்கலாமில்ல, எதுக்காக வடிகட்டுறோம்? தேவையில்லாத பொருட்கள், அதாவது உடம்புக்கு தேவையில்லாத தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள், தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் நம்ம வந்து வடிகட்டியோ இல்லை பொருட்களை பிரித்தோ தான் நம்ம பயன்படுத்தணும். உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய பொருட்களை மட்டும் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதான் வடிகட்டுதலுக்கு எடுத்துக்காட்டு. தேநீர் இல்லை ஜூஸ் கூட சொல்லலாம். ஜூஸ் சாப்பிடும்போது அந்த விதைகளெல்லாம் இருக்கும், அது அப்படியே வடிகட்டி இந்த ஜல்லடை மூலமாக வடிகட்டி நம்ம குடிச்சிக்கலாம். ஓகே, அடுத்தது சளித்தல். சளித்தலில் என்ன அப்படின்னு பார்த்தா, சளித்தலில் வந்து கோதுமாவை நம்ம சளிப்போம். எப்படி எப்படி சளிப்போம் அப்படின்னா, ஒரு கோதுமா ஒரு கப் எடுத்துக்கிறோம், ஜல்லடை வச்சு, மாவு சளிக்கிற சல்லடை உங்களுக்கு தெரியும், ஜல்லடை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி சளிச்சுக்கிறோம். இப்போ சளிக்கும்போது என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கிறது, இந்த மாதிரி தவிடு இதெல்லாம் வந்து வந்துருச்சு. இதில் வந்து நல்ல மாவு மட்டும் இங்கே இருந்துருச்சு. இதில் வந்து சின்ன புழு, தேவையில்லாத கசடுகள் எல்லாம் கூட இருக்கும். இது வந்து நல்ல மாவும் கேட்டி வெறும் தவிடும் சின்ன கெட்டியான தோள்கள் மட்டும்தான் இருக்குது. அதை மாதிரி உடம்புக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய பொருட்களை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், பிரித்து சளித்து சாப்பிட்றோம். ஓகே, அடுத்தது பாருங்கள், சளிக்கிறது வந்து புழு, குருணை, தவிடு ஆகியவற்றை நீக்கி உண்பது சலடை மூலமாக சலிக்கிறோம். அடுத்தது கடைதல். தயிர், தயிர்லேருந்து என்ன பண்ணுறோம், வெண்ணெயை பிரித்தெடுக்கிறது. இது பேர் வந்து மத்து. இப்போ என் கையில் இருக்கிறது பேர் மத்து. நான் கொஞ்சம் தயிர் எடுத்திருக்கேன், கொஞ்சம் மோரோட்டை தான் இருக்குது, கொஞ்சம் நீங்கள் கெட்டியாக எடுத்துக்கலாம். எடுத்து இப்படி வச்சு சிலுப்புறோம். இப்படி வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி செய்யும்போது இதுக்கு பேர் தான் என்னது, கடைதல் அப்படின்னு சொல்கிறோம். கடைஞ்சிட்டோம்னா தனியாக வந்து வெண்ணெய் தனியாக நிற்கும், மோர் ஓட்டாயிரும். இது மாதிரி சைடுலையெல்லாம் அந்த துகள்கள் எல்லாம் வந்திருக்குது, வெண்ணெய் துகள்கள் எல்லாம் வந்திருக்குது. அது அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், பெருசாக நிறைய வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு இப்படி பந்து மாதிரி இப்படி வந்து வெண்ணெய் கிடைக்கும். ஓகே, அதுதான் கடைதல். இதுக்கு பேர் மத்து. அடுத்தது தூற்றுதல். கோதுமை, கோதுமை என்ன பண்ணுவோம், தூற்றுறது. இப்படி நல்லா பெருகிய ஒரு மரத்தில் கோதுமை எடுத்து வச்சு என்ன பண்ணுவாங்க, இப்படி மேலேருந்து காட்டில் தூற்றுவாங்க. இப்படி மேலேருந்து இப்படி என்ன பண்ணுவாங்க, கீழே போடுவாங்க. இப்படி போடும்போது என்ன ஆயிரும், காற்றுக்கு போடும்போது அது காற்றுல போடணும், அப்போ தான் கரெக்டாக வரும். அப்போ என்ன ஆயிரும், இதெல்லாம் ஒரு பக்கமும் அந்த துகள்கள் எல்லாம் வேறு பக்கம் காத்தடிக்கிற வேறு பக்கத்துலேயும் போய் நிற்கும். இது சரியாக வரல, உங்களுக்கு வந்து சும்மா எப்படி தூட்டுறது அப்படின்னு மட்டும் நான் சொல்லி தந்துட்டேன். ஓகே, அடுத்தது பாருங்கள், கதிரடித்தல். இது வந்து நம்ம செய்ய முடியாது. வயல்களில் வந்து இப்போது நெல் வந்திருக்கு அப்படின்னா அதை வந்து அறுவடை செஞ்சுட்டு அதை அப்படியே வந்து இப்படி வச்சு இப்படி துவைக்கிற மாதிரி இப்படி வச்சு ஒரு பெரிய கல்லை வச்சு இப்படி அடிப்பாங்க. அடிக்கும்போது என்னாகும், அந்த நெல் மணிகள் அதெல்லாம் தனியாக பிரிஞ்சு போயிடும். அந்த தேவையில்லாத குப்பை, அந்த கதிரொலிய இது தண்டுகள் மட்டும் அப்படியே தனியாக வந்துடும். அதுதான் கதிரடித்தல். அடுத்தது காந்த பிரிப்பு முறை. காந்த பிரிப்பு முறை அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி உங்கள் பர்ஸு இது எல்லாத்துலேயும் காந்தம் இருக்கும். நம்ம ஸ்கூலாக இருந்துச்சுன்னா தனியாக காந்தம் வச்சு எல்லாம் பண்ணிக்கலாம். இதில் காந்தம் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், இப்போ இதை வந்து டச் பண்ணி காமிக்கிறேன். இதுவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இப்போ இதுவே வந்து இப்போ இந்த மாவில் வந்து இது காந்தத்தில் ஒட்டுறது தான் இப்போ சொல்லியிருக்கேன். இது எப்படி பிரிக்கிறது அப்படின்னா,
ஊசியோ இந்த பின் ஊசியோ ஆணியோ விழுந்துருச்சு. நான் என்ன பண்றேன், இப்போ இதை வந்து பக்கத்துல கொண்டு போய் டச் பண்ணிடுறேன். இப்போ ஒட்டிச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன தூள்கள் இரும்பு தூள்கள் இருந்துச்சுன்னா அதை பிரித்து எடுத்து பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து இந்த பின்னூசியும் ஆணியும் போடவே கூடாது. சின்ன ஏதாவது இரும்பு தூள்கள் இருந்ததுன்னா அதை பிரித்து காமிக்கிறது சொல்லலாம். அடுத்தது வந்து கைகளால் தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிறது வந்துச்சு. நம்ம வீட்டில் வந்து சந்தைக்கு போயிட்டு வரும்போது அம்மா வந்து காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வராங்க. எப்படி வாங்கிட்டு வந்தாலும் இப்படியே கொண்டு போய் நம்ம வச்சுருமா, என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் அந்த நிறங்கள் பொருட்களோட நிறங்களில் வச்சு பிரிக்கிறோம். இப்போ மாதுளம் பழம்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு பிரிக்கிறோம். அடுத்தது கொய்யாப்பழம் ஒன்றே ஒன்று தான் இருக்கும், தனியாக வச்சிடறோம். வெங்காயத்தை தனியாக என்ன பண்ணுறோம், நிறங்களோட அடிப்படையிலையும் அந்த பொருட்களோட அளவையும் வச்சு நம்ம பிரிக்கிறோம். வெங்காயம் அதுலேயே பெரிய வெங்காயம் தனியாக, சின்ன வெங்காயம் தனியாக, பூண்டு தனியாக, உருளைக்கிழங்கு தனியாக, கொய்யாப்பழம் தனியாக, மாதுளம் பழம் தனியாக, இந்த மாதிரி பிரிக்கிறோம். இது வந்து கைகளால் தேர்ந்தெடுத்தல், கைகளால் தேர்ந்தெடுத்தல். இது வந்து அந்த காய்கறிகள் பீட்ரூட்டு வெண்டைக்காய் அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த காய்கறிகளோட நிறங்களை வச்சும் அளவுகளை வச்சும் நம்ம என்ன பண்ணுறோம், தனித்தனியாக பிரிக்கிறோம். இதுதான் காய்கறி கலர்களை பிரிக்கும் முறைகள். ஓகே, நன்றி.